என்னை பற்றி நானே. கோடை விடுமுறை முடிந்தது. பள்ளியின் முதல் நாள். மாணவர்கள் மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு வந்தார்கள். மணி ஒலித்தது. ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்தார். மாணவர்கள் எழுந்து நின்று ஆசிரியருக்கு வணக்கம் சொன்னார்கள். ஆசிரியர் முதலில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அவ்வகுப்பில் கபிலன், எழிலரசி எனும் இருவரும் புதிதாக சேர்ந்திருந்தார்கள். அவர்களும் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். கபிலன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். என் பெயர் கபிலன். என் ஊர் தர்மபுரி. நான் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். எனக்கு மட்டைப்பந்து விளையாட மிகவும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்கிறோம். அதன் பெயர் சின்னு. அது ரொட்டி துண்டுகளை விரும்பி தின்னும். சின்னுவுடன் விளையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். எழிலரசி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். என் பெயர் எழிலரசி. எனது ஊர் காஞ்சிபுரம். நான் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். எனக்கு ஓவியங்கள் வரைய மிகவும் பிடிக்கும். நான் ஒரு பூனைக்குட்டி வளர்க்கிறேன். அது கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்தில் அழகாக இருக்கும். அதை பட்டு என்று செல்லமாக அழைப்போம். பட்டுவுக்கு மிகவும் பிடித்தது பால் சோறுதான் என்றாள். இதேபோல் வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்களும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். நீ உன்னை எவ்வாறு அறிமுகம் செய்து கொள்வாய் என்று சொல்லுங்க. ஒவ்வொருத்தராக எழுது வந்து உங்களை நீங்கள் அறிமுகம் செஞ்சுக்கோங்க. இவை பேசினால் தம்மை எவ்வாறு அறிமுகம் செய்து கொள்ளும்? கபிலனின் நாய். எடுத்துக்காட்டா, கபிலனின் நாய் என்ன பேசியிருக்கும்? என் பெயர் சின்னு. நான் ரொட்டி துண்டுகளை விரும்பி தின்னுவேன். கபிலனுடன் விளையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்படின்னு கபிலனின் நாய் சொல்லும். எழிலரசியோட பூனை என்ன சொல்லும்னு இங்கே எழுதுங்க பார்க்கலாம். சொல்லிக்கொண்டே எழுதுக. சொல்ல கேட்டும் எழுதுக. மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வாக்கியத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இந்த கோட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே எழுதுங்க பார்க்கலாம். இ ர இன் டா இம் வ கு இப்பு 2ஆம் வகுப்பு. ம இட் டை இப் ப இன் து மட்டை பந்து. ஓவியம் ஓவியம். அறிமுகம் அறிமுகம். கோடை விடுமுறை கோடை விடுமுறை. மாணவர்கள் மாணவர்கள். மணி ஒலித்தது மணி ஒலித்தது. மி க உ இம் மிகவும் பிடிக்கும் மிகவும் பிடிக்கும். எழுதிட்டீங்களா? உங்கள் ஆசிரியர்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க, படிச்சு காட்டுங்க. இணைந்து செய்வோம். இதனை நீ எப்போதெல்லாம் பயன்படுத்துவாய்? இங்க ஒரு புகழ் கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான ஒரு கேள்வியும் இங்கே கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான பதில நீங்கள் கீழே எழுதணும். உங்கள் நண்பர்கள்கிட்ட கேட்டு எழுதலாம். நீங்கள் குழுவாக சேர்ந்தும் எழுதலாம். எழுதுங்க பார்க்கலாம்.
இந்த குகையீடு இஃது எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத இதில் எழுதுங்க. இதனை எங்கெல்லாம் கடைபிடிப்பார்கள், இது என்ன அப்படின்னு பார்த்து இங்கே எழுதுங்க. இந்த செயல்பாட்டை நீங்கள் இணைஞ்சு செய்யுங்க. செய்து முடிச்சிட்டிங்களா? நீங்கள் எழுதின விடைகளை சரிபார்க்கலாமா? இப்போ நான் சொல்ல போகிற விடைகளும் நீங்கள் எழுதின விடைகளும் சரியாக இருக்கணும்னு பொருந்தி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதுக்கு இணையாக வேக விடையும் எழுதி வைக்கலாம். பார்க்கலாமா? இதனை நீ எப்போதெல்லாம் பயன்படுத்துவாய்? மாத்திரை எப்பெல்லாம் பயன்படுத்துவோம்? காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, இது போல் நீங்கள் எது வேணாலும் எழுதி வைக்கலாம். இந்த குறியீடு எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும்? பேருந்து நிலையம், வீடு, பள்ளி, மருத்துவமனை, இந்த இடத்துலலாம் இந்த குறியீடை வச்சிருப்பாங்க. இதனை எங்கெல்லாம் கடைபிடிப்பார்கள், இது என்ன வரிசை இல்லையா, அது எங்கெல்லாம் கடைபிடிப்பார்கள்? நியாய விலைக்கடை, மருத்துவமனை, கோவில். நீங்கள் எழுதின விடைகளை சரி பார்த்துக்குங்க. நீங்கள் இதற்கு இணையாக வேறு விடைகளை எழுதியிருந்தாலும் சரிதான். குறிப்புகளை பயன்படுத்தி தொடர்களை நிறைவு செய்க. என்னென்ன குறிப்புகளுக்கு பாருங்க. வீட்டை காக்கும், எது வீட்டை காக்கும்? எலியை பிடிக்கும், எது வேலியை பிடிக்கும்? ஊர்ந்து செல்லும், எது ஊர்ந்து செல்லும்? கொடியல் காய்க்கும், எது கொடியல் காய்க்கும்? இந்த விடைகளை இங்கே நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க. பூனை, நாய், அவகை, எறும்பு. இந்த நான்கு விடைகளில் எதனும் உண்டான விடையை எடுத்து அங்கே எழுதுங்க. விடைகளை எழுதிட்டிங்களா? குறிப்புகளுக்கு உண்டான விடைகளை எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் விடைகளை சரிபார்க்கலாம். நாய், நாய் வீட்டை காக்கும். பூனை, பூனை எலியை பிடிக்கும். எறும்பு, எறும்பு ஊர்ந்து செல்லும். அவகை, அவகை கொடியில் காய்க்கும். உங்கள் விடைகளை சரிபார்த்துக்கங்க. கீழ்காணும் சொற்களை வகைப்படுத்தணும். எப்படின்னா, பூக்கள், விலங்குகள், பறவைகள், இப்படி நீங்கள் வகைப்படுத்தணும். இங்கே விலங்குகள், பறவைகள், பூக்களோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அது வரிசையாக இல்லை. பூக்களோட பெயர்களை இந்த வரிசையிலையும், விலங்குகளோட பெயர்களை இந்த வரிசையிலையும், பறவைகளோட பெயர்களை இந்த வரிசையிலையும் எழுதணும். என்னென்ன பெயர்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? புறா, குரங்கு, மல்லிகை, கோழி, செம்பருத்தி, சிங்கம், கழுகு, அல்லி, முள்ளம்பன்றி, தாமரை, யானை, காகம், சாமந்தி, கிளி, ஒட்டகம். இப்போ நீங்கள் வகைப்படுத்தி எழுதுங்க. விடைகளை எழுதிட்டீங்களா? நீங்கள் விடைகளை எழுதி முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ விடைகளை சரிபார்க்கலாமா? பூக்களில் என்னென்னலாம் வரும்? மல்லிகை, செம்பருத்தி, அல்லி, தாமரை, சாமந்தி. விலங்குகளில் எதெல்லாம் வரும்? குரங்கு, சிங்கம், முள்ளம்பன்றி, யானை, ஒட்டகம். பறவைகளில் எதெல்லாம் வரும்? புறா, கோழி, கழுகு, காகம், கிளி. உங்களோட விடைகளை சரி பார்த்துக்குங்க.